உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் கண்புரைக்கான மருத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். கண்புரைக்கு எத்தனையோ மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னு நிறைய இருக்குது மருத்துவம். ஒவ்வொரு நோய்க்கும் பல வகையான மருந்துகள் இருக்குது. ஏன் கண்புரைக்கு வந்து முதல்ல ஒன்று சொன்னீங்க, இப்போ ஒன்று சொன்னீங்க, அது இல்லை. அவங்கவுங்க உடல் அமைப்பை பொறுத்து இருக்குது. அவங்க ஒரு சில பேருக்கு ஒரே நேரத்தில் சர்க்கரை நோய் இருக்கும், அந்த உயர் இரத்த அழுத்தம் இருக்கும், நுரையீரல் பாதிப்பு இருக்கும், அந்த மாதிரி பல மாதிரி இருக்கிறவங்கனால ஒன்று ஒவ்வொருத்தருக்கு தான் சேரும். அதனால் இது இது எனக்கு செட் ஆகலை, சேரலை அப்படின்றாங்கன்னா அவங்களுக்கு வேற ஒரு நோய் அதை தடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தோல் நோய் இருந்தால் எல்லா நோய் மருந்தையும் தோல் நோய் எடுத்துக்கிறோம். எதுக்கு நீங்கள் சாப்பிட்டாலும் எதுக்கு நீ போட்டாலும் அந்த மருந்து அந்த உறுப்புக்கு போய் சேராது. அது எல்லாமே தோல் நோய் எடுத்துக்கிறோம். இப்போது கண்ணில் வந்து புரை வந்துருச்சுன்னா அதிகமான காரணம் மலச்சிக்கல். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தான் கண்ணை வந்து மறைக்கும். நல்ல உணவுகள் சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், தலையில் கை காலில் எல்லாத்துலேயும் தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும். இதெல்லாம் தேய்க்கிறதே கிடையாது, தேய்ச்சா அசிங்கமாக இருக்குது, தலையில் எண்ணெய் வடியுதுன்றாங்க அப்படின்றாங்க. உங்கள் தலையில் எண்ணெய் வடிஞ்சால் என்ன செய்ய போகுது, நல்லா இருக்க போகுது கண். கண்ணே தெரிலனா எது வடிஞ்சாலும் எதையும் பார்க்க முடியாது. கண் இல்லைனா உலகமே இல்லை. அதனால் தலைக்கு எண்ணெய் வைங்க, தயவுசெய்து எண்ணெய் வைக்காமல் இருக்காதிங்க. குழந்தைகளுக்கு பிடிச்சி எண்ணெய் தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டால் உடல் சூடு குறையும், கண் பார்வை கூடும். கண் புற வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. கண் கட்ட பின்ன சூரிய நமஸ்காரம் செஞ்சு புண்ணியம் இல்லை. கண் இருக்கும்போதே கண்ணை காப்பாற்றிக்கிறணும். அதில் வந்து காப்பாற்றுற முறையில் இது வந்து முக்கியமாக ஆவாரம் பூ. ஆவாரம் பூ இருக்க சாவோர் முண்டோ, எந்த உள் உறுப்புகளும் காப்பாற்றப்படும், எந்த உள் உறுப்புகளும் கெட்டு போகாதுன்றதுக்கு தான் அர்த்தம். ஆவாரம்பு பார்த்துட்டா நம்ம புழைச்சிக்கிட்டோம் அப்படின்றதுக்கு தான் ஆவாரம்புவை கண்டோர் புண்ணியம் பெறுவாங்க, எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்ந்து சீரகம், இந்த சீரகத்தை பயன்படுத்தும் போது நிறைய நல்லது செய்யும். அதோடு சேர்த்து நாட்டு மாட்டு நெய், இது மூன்றும் சேர்ந்து கலவையாக இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். கண் புரைனாக்கா புக்களும் சிறுசாக இருக்கும். அதை பார்க்காம விட்டுட்டிங்கனாக்கா நல்ல புண்ணு பெருசாக வந்துடும். பெருசாக வந்துருச்சுனாக்கா கண்ணில் உறுத்தல் இருக்கும், சில பேருக்கு ரத்தம் சலம் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கும். பார்வை வந்து முழிக்கவே முடியாது, எந்த ஒரு ஒளியும் பார்க்க முடியாது, வெளிச்சத்தை பார்க்க முடியாது, பார்வைகள் வந்து மங்கி போயிடும். கண்ணில் புரைன்னா புண்ணோட விழியில் வந்து இருக்கும், அந்த புண்ணு வந்திருக்கிறதுக்கு தான் பேர் புரை புண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதை வந்து ஆத்துறதுக்கு நிறையா வகையான மருந்துகள் இருக்குது சொல்லியிருக்கிறோம். அதுலேயும் முக்கியமாக இதுவும் ஒன்று. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கண்ணில் வந்து ரத்தோட்டம் போகிற நரம்புகள் வந்து அடைபட்டிருக்கும், அல்லது ரத்தம் பற்றாக்குறையாக இருக்கும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு, மூளையில் அடைப்பு இருக்குது, அந்த கண் பார்வைக்கு போகிற ரத்த நரம்புகளில் வந்து ரத்தோட்டம் செமையாக இல்லாமல் இருக்கிறது, குறைஞ்சி போகிறது, இந்த அடிபட்டிருக்கும், அந்த மாதிரி எந்த வழியிலையும் கண்ணுக்கு ரத்தோட்டம் போகலாட்டி அதிக சூடாயிருச்சுனாக்கா அந்த கண்ணில் புண் வந்து புறக்காயிரும், புறையொடிரும். அந்த புண்ணை வந்து ஆறாமல் ஆற்றுனோம்னா தான் பார்வைகள் வந்து பழையபடிக்கும் நம்ம இயற்கையிலேயே எப்படி நல்லா பார்க்குறோமோ அந்த மாதிரி பார்வைகள் வந்து பழிச்சுன்னு பார்க்க முடியும். அந்த கண் புறைய வந்து ஆற்றுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஆவாரம் பூ நல்லா கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஆவாரம் பூவு பச்சையாக தான் நல்லா நம்மளுக்கு நல்லா இயற்கையிலே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்குது. இதை கொஞ்சமாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். கல் இந்த மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் அரைச்சி எடுக்கிறப்போ இந்த பூண்டு மிளகாய் இதெல்லாம் வந்து தட்டியிருப்பீங்க, அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கண்ணுக்கு போடுறதுனால சுத்தம் பண்ணி வச்சு நல்லா பார்த்து இடிச்சுக்கிறணும். அந்த சாறு வர மாதிரி
நல்லா நசுக்கி வச்சுருக்குறோம். இப்போ இது கூட சீரக பொடி வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிறோம். நெய், நாட்டு மாட்டு நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி ஆவாரம் பூவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வலுவலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டு அது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரக பொடி கூட கலந்து நெய் வந்து நல்லா தாராளமாக நாட்டு மாட்டு நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட கலந்துருக்கோம். இப்போ இதை நல்லா படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி விரலில் எடுத்து அந்த கண் நிமையில் மேலே போட்டு விட்டிங்கனாலுமே உங்களுக்கு அந்த வலியெல்லாம் குறைஞ்சிரும், புண்ணு ஆறிட்டே வரும். நெய்யோடு அந்த சாறு இப்படி கலந்து சொட்டாக வருது பாருங்க. இது இப்படியே தொட்டு மேல் நிமையை இப்படி இப்படி நல்லா நகட்டிட்டு உள்ளே வச்சு விட்டோம்னாக்கா அப்படியேவும் அந்த புண்ணு ஆறிட்டே வரும். அந்த புறக்கு வந்து கரைஞ்சிக்கிட்டே வர்றது உங்களுக்கு தெரியும். கண் புரை, கண் வந்து மங்களாக இருக்கும், கண்ணில் வந்து எரிச்சல் இருக்கும், உள்ளே வந்து லேஸ் லேஸாக குத்துனா மாதிரி இருக்கும், ஊசியில் குத்துனா மாதிரி புண்ணு இருக்கும், அதனால் பார்வைகள் மங்கியிருக்கும். ஆவாரம் பூ சேர்த்துருக்கோம், சீரகம் சேர்த்துருக்கோம், இதையெல்லாம் கலந்த கலவையை கண்ணுக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக கண் நல்லாகும். கண் நல்லாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.